ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கைஸ் நீங்கள் மீடியாவில் எதை பற்றி பேச போகிறீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ ஒரு நார்மலாக ஒரு யூடியூபராக இருந்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 6 நிமிஷம் மூச்சு கொடுத்துட்டு பேசுகிறீங்க. பேசிட்டு கரெக்டாக, சரி நம்ம அப்பா இன்றைக்கி ஒரு வீடியோ முடிச்சிட்டோண்டா போய் எடிட் பண்ணலான்டான்னு சொல்லிட்டு உட்காரும்போது அதை சுத்தமாக வாய்ஸே வரலன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னால் பண்ண வீடியோவில் கிட்டத்தட்ட 6.5 நிமிஷம் பேசியிருந்தேன், சுத்தமாக வாய்ஸே கிடையாது. ஸோ அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான், மைக் ப்ராப்ளமாக இல்லை என்னன்னு தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேசணும்னா, கிட்டத்தட்ட சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா 146,000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த டிராகன் மேனுங்கிற ஒரு இனத்தையே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டோரி கேட்குறதுக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம 1920 போகணும். ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தான் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1920 வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது ஜாப்பானீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பானீஸ் தான் வந்து கிட்டத்தட்ட 1920 வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு எலும்பு யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காரு. எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ரிசர்ச்சில் போய் தந்ததுக்கு அங்கே ஜாப்பனீஸ் ஆட்சி போயிட்டு இருந்ததுனால எங்கள் சைனாவோட வரலாறு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மனுஷனோட எலும்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு வந்து தான் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ரொம்ப ஒரு விசித்திரமான எலும்புன்னு சொல்லி சொல்லப்படுது. அது கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணியிருந்தால் அது எங்கேயோ போயிருக்கும் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நிறைய பேர். பட் அது மிஸ் பண்ணது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அது அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பேர் வச்சுருக்காங்க, பீக்கிங் மேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு எலும்பு வந்து தான் மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணல, அவங்க ஜாப்பனீஸ் ஏதோ பண்ணிவிட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆட்சி தான் சைனாவோட வரலாறு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1920 வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஜாப்பனீஸ் பிரிட்ஜ் ஒன்று சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்காக போயிட்டுருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி இந்த டேம்லாம் இந்த ஹில்ஸ்லாம் ரோட்டில் நம்ம ஆங்கிலேயர் வெள்ளக்காரங்களாம் போட்டு போனாங்களோ அந்த மாதிரி சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பட்டுன்னு ஏதோ ஒன்று சவுண்ட் வந்துருக்கு. அதை எடுத்து பார்த்தாலே தெரியுது ஒரு மனுஷனோட எலும்பு கூட தான். பட் அந்த ஒரு எலும்பு கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விசித்திரமாக இருந்திருக்கு. எது வரைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான், அதாவது நம்ம மண்டவோடு மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு இந்த கண்ணுக்கிட்டேருந்து. ஸோ அந்த ஒரு எலும்பு கூட பார்க்குறதுக்கு மனுஷன மாதிரியே இருந்தாலும் கூட, பட் அதில் ஐப்ரோக்குள்ளே இருக்கிற அந்த புருவத்துக்குள்ளே இருக்கிற அந்த எலும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாகவே இருக்குது. சரி, இது நம்ம கண்டிப்பாக இதை நம்ம கொண்டு போய் தந்தோம்னா இவங்க ஜாப்பனீஸ் ஆட்சி போயிட்டுருக்கனால இவங்க எதோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பக்கத்துலேயே அந்த ஒரு கிணறில் போய் வந்துட்டு இருந்தால் புதைச்சிருக்காரு அந்த ஒரு எலும்பை. ஸோ அவங்க புதைச்சதுனால என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, சரி அது அங்கேயே இருக்கட்டும், அது அங்கே இருந்தால் அதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 80 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளேயே தான் அந்த எலும்பு இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இவர் 80 வருஷத்துக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 1920 புதைச்சி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமே சைனாவில் கொஞ்சம் ஆட்சியெல்லாம் மாறுது, சுதந்திரம் சைனாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது, ஜாப்பனீஸ் எல்லாருமே வெளியே போகிறாங்க, யூரோப் எல்லாருமே வெளியே போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிடச்சிருக்க அந்த ஒரு எலும்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா மரணப்படுகைக்கு வந்துடுறாரு. அந்த யார், அந்த 1920 அந்த டிராகன் மேனோட எலும்பு எடுத்தாரில் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரணப்படுகைக்கு வந்துடுறாரு. ஸோ அவர் பேசுகிறாரு, பட்டு அதனால் செயல்பட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவர் யாருக்கு போகிறாருன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் மாறிடுச்சு. தன்னோட பசங்க பேர பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஒரு எலும்பு நான் புதைச்சி வச்சிருக்கிறேன், அந்த எலும்பு இன்னும் அங்கேயே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கேயே தான் இருக்குது. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் நான் டெய்லியுமே போவேன், அந்த கிணத்தை யாருமே தொடுறது கூட கிடையாது, அந்த கிணறும் அப்படியே தான் இருக்குது, அந்த எலும்பு அப்படியே தான் உள்ளே கிடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடனே போய்ட்டு அந்த எலும்புலாம் வந்து எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு ரிசர்ச் சென்டரில் போய் தராங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ சைனாவுக்கு பார்த்து நம்ம பயப்படவும் தேவையில்லை, அவங்க தொலைஞ்சிரும் சொல்லி பயப்படவும் தேவையில்லை. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, சைனா சுதந்திரம் கிடச்சிச்சு, எல்லாத்துலேயுமே சைனா தான் இப்போ வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரினு சொல்லிட்டு இப்போ கொண்டு போய் தராங்க. கொண்டு போய் தந்தோடனே கிட்டத்தட்ட இவங்க எப்போ போய் தராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 2018 போய் தராங்க. தந்தோடனே ஒரு 3 வருஷம் ரீசார்ஜ் போகுது, 3 வருஷம் ஆராய்ச்சி வந்து உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, 146,000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இனத்தையே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மனுஷனாக வரும்போது அதுக்கு முன்னால் அந்த ஒரு இனத்தை தான் நீங்கள் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, டிராகன் மேனுன்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், என்னடா 3 வருஷத்தில் ரிசர்ச் முடித்து எப்படி அந்த டிராகன் மேனை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் சைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இது 146,000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு டிராகன் மேனோட எலும்பு தான் சொல்லிட்டு. ஸோ அங்கே அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் என்ன இப்போ சொல்கிறாங்கன்னு சொல்லி, மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, ஏன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஆராய்ச்சியெலாம் பண்ணுறதுக்குலாம் 10 வருஷம் ஆகுங்க,
இவங்க ஏதோ சும்மா சொல்லிட்டுருக்காங்க, 3 வருஷத்தில் ஆராய்ச்சி முடிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சைனாக்காரங்களுக்கு இன்னொரு பயம் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, எங்கே இந்த எலும்பு கூட்டை தந்து இவங்க ஜாப்பனீஸ் மாதிரி ஏதோ தொலைச்சிட்டு ஏதோ மிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு பயத்தோடய இருக்காங்க. ஸோ தட்ஸ் யுவர் டிஃபரன்ஸ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயாவது ஆடியோ இருந்தான்னு பார்ப்போம்.